தமிழ் மாதிரியே ஒரு சிவிசி வட எப்படி எழுத்துக்கூட்டி வாசிக்கிறது. ஃபஸ்ட்டு ஏங்கிற வவல் லெட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ ஏக்கான சவுண்ட் ஆ ஆ ஆ. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் கொடுத்துருக்கோம், அந்த வேர்டோட ஸ்பெல்லிங் சொல்லணும். பிஏஜி பிஏஜி, ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் ஓகே பிஏஜி, அப்புறம் சவுண்ட் பிகே இப் ப், அப்புறம் ரெண்டு எழுத்தோட சவுண்டு சேர்க்க போகிறோம். ப ஆ ப ப ஆ ப, இந்த பேங்கிற சவுண்டோட மூணு எழுத்தோட சவுண்டை சேர்க்க போகிறோம். ப ஆ ப ப இக் பேக் பேக். ஸோ இப்படி தான் ஒரு த்ரீ லெட்டர் வேர்டை, அதாவது சிவிசி வேர்டை பிளெண்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ இதை ரெண்டு வகை மூணு வகையாக பிளெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே சிவி சிவி பிளெண்டிங், அதாவது ப இக் பேக் இப்படி பண்ணலாம். அடுத்து பிசி பிளெண்டிங் பாருங்கள், ப ஆக் பேக் ப இக் பேக் ப ஆக் பேக் இப்படி பிளெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா ட்ராகிங் மெத்தடில், அதாவது முழுமையாக ட்ராக் பண்ணி இழுக்கிற மெத்தடில் எப்படி ரீட் பண்ணலான்னா பேக் பேக். சிவியில் ப இக் பேக், பிசியில் ப ஆக் பேக், ட்ராகிங்கில் பேக். எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ, உங்கள் கிட்ஸ்க்கு ஈஸியாக பிளெண்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தமிழ் மாதிரி ஈஸியாக ஒரு ஒரு த்ரீ லெட்டர் வேர்டை, அதாவது சிவிசி வேர்டை எழுத்துக்கூட்டி வாசிக்க சொல்லிக் கொடுக்கலாம். தேங்க்யூ.